ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யூஃபி ஃபேமிலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க ஆல் த பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க அப்பதான் எங்க அம்மா போடுற வீடியோ உங்க ஃபோன்ல நோட்டிஃபிகேஷன் ஆயிடும் அண்ணா சொன்னதை மறக்காம பண்ணிருங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்ன டிஐஏ இதுதான் இது என்ன இலைன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அரச இலை இது ரொம்ப நாளாக உங்களுக்கு வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் எனக்கு கிடைக்கல இன்றைக்கி எனக்கு கிடச்சிது அதாவது ஹாஸ்பிட்டல் போகும்போது வர வழியில் எடுத்தேன் நான் இஎஸ்ஐ கேக்கே நகர் சைடு கிடச்சிது ஸோ இது எடுத்துன்னு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி நிறைக்கிறேன் இது வந்து ஒரு 1 வீக் ஒரு 5 டேஸ் to 7 டேஸ் பட் கரெக்டாக 1 வீக் நல்லா ஊறணும் தண்ணியில் இந்த மாதிரி ஆட் பேக் ஏதாவது இருந்தால் நீங்கள் அதில் போட்டு ஊற வைங்க ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 1 வீக் ஊறணும் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் அந்த இலை வந்து நல்லா அழுகி போகும் அழுகும் போது ஒரு பேட் ஸ்மெல் வரும் இல்லையா ஸோ அதனால் பாத்திரத்தெல்லாம் போட்டு வைக்காதீங்க இது மாதிரி ஆட் பேக் யூஸ் பண்ணாத ஆட் பேக்லாம் இருந்துச்சுன்னா அப்படின்னா யூஸ் பண்ணுற ஆட் பேக் இருந்தாலும் தப்பு கிடையாது நம்ம அதை திரும்பவும் நம்ம 2-3 தடவை வாஷ் பண்ணிக்கலாம் இலை வந்து நல்லா ஊறி மேலே இருக்க அந்த க்ரீன் கலராக ரிமூவ் ஆகும் மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஆட் பேக்கில் வச்சு நல்லா அதாவது இந்த இலை வந்து முக்கிற அளவுக்கு இந்த நுனியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லாமே நல்லா முக்கி வரணும் காம்போடு போடுங்க காம்பு இல்லாமல் தான் நம்மளுக்கு கிடைக்கும் பட் ஆனால் காம்போடு போடுங்க இது வந்து ஒரு 1 வீக் ஊறின பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபுல்லாக நிறைஞ்சிருச்சு இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்தளவுக்கு முக்கணும் உள்ளே நல்லா இப்போ வந்து நம்ம டேப் மூடிட்டு டாட் பேக்கோட லிட்டு போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் இது வந்து தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுருங்க நல்லா ஊறட்டும் ஒரு 3 டேஸ் கழித்து தான் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் மறுநாளே ஓப்பன் பண்ணிங்கன்னா அதாவது அந்த இலை வந்து அழுகி இருக்காது நார்மலாக தண்ணியில் போட்ட மாதிரி தான் இருக்கும் ஒரு 3 டேஸ் கழித்து பாருங்கள் 3 டேஸ்லேருந்து லைட்டாக கையில் வந்து கொஞ்சம் தேய்ச்சி தேய்ச்சி விட்டுருங்க கொஞ்சம் சீக்கிரம் முடியும் இது வந்து 1 வீக் கழித்து நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற வச்சது ஆல்ரெடி நான் கொஞ்சம் அந்த ரிமூவ் பண்ணிவிட்டேன் ஊறினோடனே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் நான் அதாவது இப்போ இருக்கான்னு தெரியாது இதில் தெரியுது பாருங்க அந்த இலையோட அந்த க்ரீன் கலர் இருக்கும் பார்த்தீங்களா பச்சையாக அது நல்லா நம்ம லைட்டாக ரொம்ப பண்ணிங்கன்னா கிழிஞ்சிடும் இதை பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் கிழிஞ்சிருக்கு பாருங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆகிடும் லைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னாலே அது ரிமூவ் ஆகிடும் நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இப்போது இந்த மாதிரி லீவ்ஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 2 லீவ்ஸ் அந்த மாதிரிலாம் எடுத்து போடாதீங்க ஒரு 10-15 கூட எடுத்து போடுங்க ஏன்னா நம்ம இப்படி ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா தூக்கி பிடிப்போம் ரப் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா சிலது வந்து பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஸோ அதனால் ஒரு 10 போட்டிங்க அப்படின்னா ஒரு 6 லீவ்ஸ் வேஸ்ட் ஆனால் கூட மீதி 4 உங்களுக்கு இருக்கும் ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற போடுங்க இது எல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கேன் இன்னும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணுற வேண்டியதுலாம் இருக்குது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள் அங்கே இந்த மாதிரி தான் இருக்கும் அதோட அந்த லீ அரச மரத்தோட லீஃபோட அந்த நரம்பு எல்லாமே நல்லா தெரியணும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் இதுவே இருக்கக்கூடாது ஃபுல்லாக நான் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இது பார்த்தீங்கன்னா பிரேக் ஆனது அதாவது கிழிஞ்சிடுச்சு பாருங்கள் ரொம்ப டைட்டாக இப்படி பிடிச்சி பண்ணிங்க அப்படின்னா கிழிஞ்சிடும் இது யூஸ் பண்ண முடியாது அவ்வளோதான் இது அதனால் எப்போ நீங்கள் எடுத்தாலும் கொடுப்பாங்க எப்போ எடுத்தாலும் நீங்கள் ஒரு 4-5 எடுத்துக்கோங்க அதில் எப்படி இருந்தாலும் ஒரு 3வது வேஸ்ட் ஆகும் மீதி 3 தான் உங்களுக்கு மிஞ்சும் ஸோ அதனால் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா 1-2 லீஃப் எடுத்துன்னு வந்து நீங்கள் ஊற வச்சு ரெடி பண்ணாதீங்க இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம் பெயிண்ட்டு இந்த மாதிரி குழந்தைங்க வச்சுருக்க பெயிண்ட்டெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் ப்ரெஷ்ஷு நான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அம்மா குழந்தைய தூக்கிட்டு இருக்க மாதிரி இந்த பிக்சர் தான் இப்போ நான் வரைய போகிறேன்
வாங்க எப்படி வரையுதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட் கலரிங் புக்கு ஏதாவது அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நியூஸ் பேப்பர் கூட எடுத்துக்கலாம். நியூஸ் பேப்பர் வச்சுக்கோங்க, அது மேலே இந்த லீஃப் வச்சுக்கோங்க. நான் சின்னதாக தான் இப்போ எடுத்திருக்கேன், இங்கே பெருசாக எடுத்துக்கலாம். இதில் வந்து டார்க் க்ரீனும் எல்லோவும் நான் எடுத்திருக்கேன் பெயிண்ட்டு. எல்லோ கலர் எடுத்துக்கோங்க, இதை காட்டுப்பாங்க. வாட்டரில் டிப் பண்ணி ஃபுல்லாக அந்த வாட்டரை எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த எல்லோ கலரில் டிப் பண்ணி இதோட திக்காக தெரிஞ்சிருந்தா அதை அப்படியே ப்ரெஷ்ஷில் எடுத்து இந்த இந்த பக்கம் அப்ளை பண்ணிக்கோங்க, இல்லாத இடத்துல அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஃப்ட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட கிட்ஸுக்கு சொல்லி கொடுங்க. நான் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும் போதே இந்த லீஃப்லாம் எடுத்து ஸ்கூல்லலாம் இருக்கும், எடுத்து வந்து ஊற வச்சு அது ஒரு நாள் நல்லா ட்ரை ஆன பிறகு இதை ஒரு கலர் பண்ணிகிட்ருப்பேன். ஸோ இதெல்லாம் உங்களோட கிட்ஸுக்கு சொல்லி கொடுங்க, உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு கிராஃப்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இதை பொறுமையாக எடுத்துருங்க, அப்படியே வைக்காதீங்க. அப்படியே வச்சிங்கன்னா காஞ்சிடும், நல்லா ஒட்டிடும். இப்போ எடுத்துட்டிங்கன்னா நல்லா இதில் அந்த ஹோல்ஸ்லேருந்து அந்த பெயிண்ட் எல்லாமே நல்லா வந்துட்டுருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணிக்கோங்க, மற்றபடி இதை யூஸ் பண்ண முடியாது. இது கொஞ்சம் இது இங்கேருந்து எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, இது வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த பேப்பரில் போட்டு வைங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா, அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து விடுங்க. நான் அதுக்குள்ளே கிச்சன் உள்ள போனதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக கிழிஞ்சிச்சு பாருங்கள், ட்ரை ஆகி அப்படியே ஒட்டிடும் அந்த லீஃபு. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து எடுத்து விட்டு பக்கத்தில் பக்கத்தில் மாற்றி மாற்றி வைக்கணும் அது ட்ரை ஆகிற வரைக்கும். ஸோ இப்போது இது கிழிஞ்சதுனால நான் மேலே வரைக்கும் தான் நான் ட்ரா பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா லைட்டாக தண்ணி டிப் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது, தண்ணி இல்லாமல் இங்கே வரையணும். ஸோ நான் இந்த பிக்காக வரையணும்னு நினச்சேன். ஸோ இது கிழிஞ்சதுனால நம்மளுக்கு இது அந்த அளவுக்கு வராது. ஸோ சிம்பிளாக ஒரு ஹார்ட்டின் மாதிரி நான் போட்டு இந்த லீஃப் எப்படி வரையணும்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அவுட்லைன் போட்டுக்கோங்க, அவுட்லைன் போட்டு அதுக்கப்புறம் உள்ள நல்லா கலர் பண்ணிக்கோங்க. இது வந்து தண்ணி ஃபஸ்ட் டைம் நீங்கள் டிப் பண்ணுறீங்கள அவ்வளோதான், அதுக்கப்புறம் நீங்கள் பெயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் தொடணும், தண்ணியே தொடவே கூடாது. தண்ணியை தொட்டிங்க அப்படின்னா கலர் வந்து சாரி பெயிண்ட் வந்து அந்தளவுக்கு உங்களுக்கு டார்க்காக கிடைக்காது, அந்த லீஃபோட ஹோல்ஸில் ஃபுல்லாக வெளியே வந்துடும், திக்காக இருக்கணும். ஆக்சுவலாக நான் வரைய நினச்ச பிக் வேறு, இப்போ வரைஞ்சிட்ருக்குது வேறு. ஸோ லீஃப் கிழிஞ்சதுனால அந்த பிக் நான் என்னால் வரைய முடியல. ஸோ சிம்பிளாக எப்படி வரையணும்னு மட்டும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு லீஃப் ஃபுல்லாகவே நீங்கள் ஒரு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபுல்லாக அடிச்சுட்டு காய வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே நீங்கள் என்ன வரைகிறீங்களோ அதை நீங்கள் வரைஞ்சிக்கலாம்.
வரைஞ்ச உடனே ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு இது காயணும். முடிஞ்சால் இது நல்லா காஞ்ச உடனே கூட நீங்கள் கீழே வச்சுட்டு உள்ளே ஏதாவது நீங்கள் நேம் எழுதுறதா இருந்தால் கூட, நேம் எழுதுறதா இருந்தால் கூட நீங்கள் உள்ளே எழுதிக்கலாம். இப்போ பெயிண்ட் அடித்த உடனே இந்த பிளேஸ்லேருந்து இடத்த மாற்றிடணும், அப்போ தான் உங்களுக்கு நல்லா வரும். ஸோ இங்கே கொஞ்ச நேரம் விட்டோடனே அடுத்தது அங்கே வைங்க, கொஞ்ச நேரம் அங்கே ட்ரை ஆனோடனே அடுத்தது வைங்க. அதனால் நியூஸ் பேப்பர் போட்டுக்கோங்க, போட்டு வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னும் நீங்கள் காஞ்சிடுச்சு அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிஐஒய் தான் நான் சொல்லுவேன். உங்கள் வீட்டில் நீங்கள் அலங்காரம் பண்ணி அதாவது வால் ஹேங்கிங்லாம் பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்பவே அழகாக இருக்கும். நான் ஏற்கனவே ஒரு பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், இந்த லீஃபில், அதாவது லீஃப்பில் வந்து எல்லோ கலர் அடிச்சுட்டு உள்ளே வந்து கணபதி வரைஞ்சிருக்கேன். இதை வந்து கடையில் கொடுத்தீங்க அப்படின்னாலே, அதாவது நீங்கள் இதை எடுத்துன்னு போய் கடையில் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க. இந்த லீஃப் சைஸுக்கு நீங்கள் ஃப்ரேம் போட்டுக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஏதாவது இங்கே லெட்டர் எழுதணும்னா கூட நீங்கள் எழுதிக்கலாம். உங்களுக்கு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா மதர்ஸ் டேக்காக நான் இதை இந்த பிக் எடுத்தேன். ஸோ அன்றைக்கி என்னால் இந்த வீடியோ போட முடியல. ஸோ அதனால் இன்றைக்கி வரையலான்னு பார்த்தா இன்றைக்கும் என்னால் வரைய முடியல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் லீஃபில் வரைஞ்சிட்டு, இந்த மாதிரி லீஃபில் வரைஞ்சிட்டு மதர்ஸ் டேன்னு கூட நீங்கள் எழுதி உங்களோட பேரண்ட்டு கூட நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டில் பண்ணி வால் ஹேங் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இல்லையா? ஸோ நைட்டில் இப்போ நல்லா ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அங்கங்கே குந்தன் செட்டு ஒட்டியிருப்பேன். இந்த மாதிரி கூட நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கானை டச் பண்ணிவிட்டு ஆல்ரெடி பட்டனை டச் பண்ண மறந்துடாதீங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இதோட ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த லீஃபு அப்புறம் ப்ரெஷ் பெயிண்ட்டு, இது மூணு தான் நம்மளுக்கு தேவை. நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் லீஃப் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்துருவாங்க கடையில் போனீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 60 ருபீஸ் தான் ஆச்சு. ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஹேங்கிங் நம்ம லீஃப் ஹேங்கிங் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.